மணி 12 ஆகுது, சாப்பாடு சமயம், என்ன ஃபோன் நோண்டிட்டு இருக்க? நான் சும்மா எல்லாம் போன் நோண்டிட்டுல, அடுத்த 10 வருஷத்துக்கு சேஃபான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது 13 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்படி என்ன ஸ்டாக்ஸ்? டாடா பவர், ஐடிசி, எஸ்பிஐ, இந்தியன் ஆயில், டைட்டன், விப்ரோ, அப்போலோ டயர்ஸ், ரிலையன்ஸ், சிடிஎஸ்எல், ஐஎக்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஆதித்யா பிர்லா, டாடா ஸ்டீல், இந்த ஸ்டாக் தானே சொல்ற? ஓ, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் டெய்லியும் நெஷர் கார்பரேட்டோட ஸ்டாக்ஸ் அப்டேட் பார்த்துருக்கேனே. அப்படியா? சரி, இதெல்லாம் பார்த்தியே, அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டியா? இல்லை, நான் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணல. ஏன் பண்ணல? நம்ம எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், சேவிங் பண்ணிட்டு இருக்கோம், பேங்க்ல சேவ் பண்ணிட்டு இருக்கோம், இன்சூரன்ஸ் போடுறோம், போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவ் பண்றோம். உடனே இம்மீடியட்டா நீனும் ஷேர்ஸை வாங்கு, ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஷேர்ஸ் எல்லாம் நல்ல ஹை ரேட்ல போகும், நமக்கு நிறைய சேவிங், லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணு. ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற என்னைக்குமே நமக்கு சேவிங்ஸ் தான். உடனே பண்ண பாரு, வழிய பாரு. சரி சரி, அடுத்த மாதம் சம்பளம் 1000 சேர்த்து வச்சு ஸ்டாக்ஸ் வாங்கலாம். அது சரி, மதியம் 1 மணி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிருக்க? அது சரி, இப்ப எப்படி நான் வெல்த்தியா இருக்கிறதுக்கு ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு இன்னைக்கு மத்தியானம் கீரை சமைச்சிருக்கோம், வா வந்து சாப்பிடுவோம்.